கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா செப்டம்பர் 30. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. 2 கொரிந்தியர் 5:14. அன்பை குறித்து மட்டும் விவரிப்பது கூடாததாக விவரிக்கலாம். அன்பை பெற்றிருப்பவர்கள் அதை வெளிப்படையாக தங்கள் நல் நடத்தையின் மூலம் அது தேவனுடையது என்று காட்ட முடியும். இருதயத்திலும் நாவிலும் தங்கள் கையின் கிரிகளிலும் சிந்தனைகளிலும் தங்களை முற்றிலும் தேவ சாயலுக்கு ஒத்ததாக காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். கிறிஸ்துவின் சீஷர்களாகவும் மாணவர்களாகவும் அவருடைய பள்ளியிலே நாளுக்கு நாள் அன்பில் அதிகமாக வளர்ந்து பூரணப்பட்டு மேலான அழைப்பை பெற முயல வேண்டும். இதை நமது அனுதின ஜீவியத்தில் வார்த்தையிலும் சிந்தையிலும் செய்கைகளிலும் பயன்படுத்தப்பட பூரணப்பட வேண்டும். இதை குறித்து கமிஷன் எழுதியது, ஒவ்வொரு அன்பான நிழலிலும் வெளிச்சமாக இருப்பது போல ஒவ்வொரு கிருபையும் அன்பாக இருக்கிறது. எபிரேயர் 3:17 என்பதே. ஆமென்.